தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் எல் முருகன் மத்திய அமைச்சராக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன், யாருக்கு போய் சொல்வேன், ராமா ஐயா? ஐ டாக்டர் எல் முருகன் டு ஸ்வேர் இன் தி நேம் ஆஃப் காட் தட் ஐ வில் பேர் ட்ரூ ஃபேத் அண்ட் அலிஜென்ஸ். மிஸ்டர் வேணு சாஸ்திரி. யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? பண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சூட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல. உனக்கு தெரியுதா யாருன்னு? ஏய் பிச்சுமணி, மிஸ்டர் பிச்சுமணி, யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்து மரியாதை வரதா இங்கிலீஷ்ல சொல்லிட்டாங்க. சரி சரி. கல்வி உட்பட அனைத்திலும் தமிழ்நாடு முதன்மை பெற பணியாற்றுவேன் என மத்திய இணையமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா, அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துறானுங்க. தமிழர்னுடைய முன்னேற்றத்திற்காக மத்திய இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது பொறுப்பல்ல, பணி. 730,000 730,000 ஒரு தரா, 730,000 ரெண்டு தரா, 730,000 மூணு தரா. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஏற்கனவே நல்லா வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை சொல்றதுக்கு தலையில அன்றாட போட்டுட்டு ஓடி வந்தியா? இல்ல, ஆச்சரியமான சொல்லி. தமிழகத்தினுடைய மேம்பாடு, தமிழகத்தினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய கல்வி, தமிழகம் இன்னும் அனைத்திலுமே முதன்மையான மாநிலமாக வரணும். தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் பதவி யாருக்கு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு துணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய யாராவது ஒருவர், அண்ணாமலை உள்ளிட்டோர் துணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களில் யாராவது ஒருவர் இந்த அடுத்த பதவிக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல் முருகனுக்கு ஜாதகம் நல்லா இருக்கு, ரொம்ப ஒரு லக்கியஸ்ட் பர்சன் நினைக்கிறேன். எனக்கு தான் கொடுக்கணும் உங்களுக்கு, எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போத்துடணும் போல தோணும். அவர் ஒருவேளை இப்போ எலெக்ஷன்ல ரொம்ப குறைவான ஓட்டு வித்தியாசத்துல தோத்தார், ஜெயிச்சிருந்தாரு. மத்திய ஒரு துணை அமைச்சராக அவர் வந்து பொறுப்பேற்று தோல்விகள் கூட சில சமயத்துல நல்லதா அமைதில்ல. நமக்காக இப்படி அடி வாங்குற ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இவரையே நம்ம ஏரியா கவுன்சிலரா அனுப்ப செலக்ட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? இதே போலதான் இதுக்கு முன்னால வந்து தமிழிசை தூத்துக்குடியில அவங்க தோத்தாங்க, தோத்ததுக்கு அப்புறம் கவர்னர். இதுக்கு மேல உங்களால அல்பியா இருக்க முடியாதுல்ல. பொதுவா ஒருவேளை பிஜேபியில தோத்தால் ஒரு எலிவேஷன் இருக்கும் போல இருக்கு, ஒரு ப்ரமோஷன் இருக்குமா என்னன்னு தெரியல. பால் அடைஞ்ச பங்களால பால் காய்ச்சி நடா பண்ண போற, இது ஒரு எலிவேஷன் பார்க்க முடியுமா? கௌரவமான வெளியேற்றம் பார்க்க முடியுமா? இந்த கௌரவமாக வெளியேற்றுகிற போது ஒரு எலிவேஷனை பிஜேபியில கொடுப்பாங்க. நீங்க சேர்ந்து பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற? பொதுமக்களா சென்ற அன்பளிப்பு நினைச்சுக்க, வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரி எல்லாம் சென்ற வெகுமதி நினைச்சுக்க, ஏன் தேவையில்லாம கண்டனத்தை? இவர் மத்திய அமைச்சர் ஆயிட்டா நிச்சயமா வந்து இவர் ஆட்டோமேட்டிக்கா மாநில தலைவராக இருக்க முடியாது. அப்படி என்றால் மாநில தலைவரா யார் வருவதற்காக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, என்னுடைய பார்வையில அண்ணாமலை அவர்கள் வருவதற்காக. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கறத மட்டும் நீ பாரு. கேரளாவில் ஒருவர் ஆன்லைனில் உணவை ஆர்டர் செய்துள்ளார். அவர் ஆர்டர் செய்த உணவை டெலிவரி செய்யும் நபர் காலதாமதமாக வீட்டிற்கு கொண்டு வந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நபர் உணவை கொடுக்க வந்த டெலிவரி பாயை சரமாரியாக திட்டியதோடு அவரை கீழே தள்ளிவிட்டார். பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்ததால் தான் சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி என அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேசியதும், அதற்கு கே டி ராகவன் அளித்த பதிலும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம். ரெட்டி காரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. நாம் தோல்விக்கு முக்கிய காரணம் நம்முடைய கூட்டணியிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் நம்முடைய தோல்விக்கு காரணம். ஐடியா மட்டும் சொல்லிருந்தா புடிங்கிருப்ப. போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. இந்தியா முழுவதும் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்ததன் காரணமாகத்தான் மத்தியில கூட ஆட்சியில் இருக்கும். ஏன் சூப்பு அப்படி பாக்குறீங்க? எங்க முதல்ல சொல்ல, வாக்களித்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு மத்தியில கூட ஆட்சியில் இருக்கும்.
உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். பல மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி வந்திருக்கிறது, அதுவும் காரணம். அதனால இன்னைக்கு தோல்விக்கு பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டுவது என்பது ஏற்படுது அல்ல. நானும் ஏதோ போனா போதுன்னு விட்டா இன்னமும் சந்திராயன ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அரியர் ஏதோ அந்த மக்கு பசங்க, நீங்க ஓ வெள்ளடிச்சாங்க பாரு, குட்டி போட வைக்க.